أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة சர்வபுகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் கருணை நபி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர் அன்னவர் வழிநடக்கக்கூடிய அனைத்து பேரினர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட விடயங்களை எங்களுடைய தாய்மொழியில் விளங்கி செல்லக்கூடிய வாய்ப்பை அருளிய வல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. இன்றைய பிரசங்கத்தின் சாராம்சம் ஒரு முக்கியமான வணக்கத்தை பற்றி, ஒரு சிறந்த இபாதத்தை பற்றி, இறை நேசர்களின் கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, அதேபோன்றே இறை அடியாரர்களின் அமைதி பூங்காவாக நிகழக்கூடிய, உள்ளச்சமுடையவர்களுடைய உளநிம்மதியும் அவர்களுடைய உள்ளத்தின் இன்பமாகவும், உண்மையாளர்களை பரீட்சித்து பார்க்கப்படக்கூடிய இடமாகவும், அல்லாஹுவின் வழியில் செல்பவர்கள் அவர்களை அளந்து பார்க்கக்கூடிய அளவுகோலுமாகிய தொழுகையை பற்றியதாக அமையப்பட்டிருந்தது. அந்த வணக்கம் இருக்கின்றதே சகோதரர்களே, அதை அல்லாஹு தஆலா மிகவுமே சிறப்பிற்குரிய ஒரு வணக்கமாக, இபாதத்தாக மாற்றியிருக்கின்றான். அந்த இபாதத்தை இந்த அடியார்களுக்கு கடமையாக்குவதற்காக வேண்டி தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களை தாண்டி அழைத்து அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா பரிசிலாக நன்கொடையாக நபி அவர்களுக்கு கொடுத்தான் மாத்திரமின்றி, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜுஇலத் குர்ரது அய்னி ஃபி ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அதேபோன்று நாளை மறுமையில் இந்த தொழுகைக்குரிய கண்ணியம் அல்லாஹுவிடத்திலே எந்த அளவு பெரியது என்று சொன்னால், முன்னோர்கள் பின்னோர்கள் அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களுடன் நாளை மறுமையின் அகோரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் விமோசனத்தை நாடி சுவர்க்கத்துக்கு அல்லது நரகத்துக்காவது அவர்களை இட்டு செல்ல வேண்டும் என்றே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சுஜூதுக்கு பின்னால் தான், அரசுக்கு கீழால் சென்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்ததற்கு பின்னால் தான் அடியார்களுக்கு மத்தியில் விசாரணை கூட ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீண்ட நேரம் சுஜூதிலே ஈடுபட்டதற்கு பின்னால் நபியை பார் சொல்லுவான் அல்லாஹு தஆலா, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் வஸல் துஅதஹ் வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே நீங்கள் உங்களுடைய தலையை தூக்கும், நீங்கள் விரும்பியதை கேளும், உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் யாருடைய விடயத்திலும் பரிந்துரைக்கலாம், உங்களுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் இதுகன்றே அந்த கண்ணியத்துக்குரிய இடம்,
அந்த இடத்தில் நபி அவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்பட இருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் வாங்குடைய துஆவுலே கேட்கின்றோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதனில் லதி வஅத்தா. இறைவா, நீ வாக்களித்த கண்ணியத்துக்குரிய புகழுக்குரிய இடத்தில் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி விடுவாயாக, அந்த வஸீலாவை அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. அதுதான் அந்த உயர் அந்தஸ்து, அதுவும் தொழுகையை ஒட்டியதாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தொழுகைக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய வுதுவை பற்றி கூட நபி அவர்கள் சொல்லும் இடத்தில், லா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின், வுதுவை பேணுதலாக பாதுகாப்பாக வைத்திருப்பவன் ஒரு இறை நம்பிக்கையாளன் தான். நயவஞ்சகனிடத்தில் இந்த பண்பு கிடையாது. நயவஞ்சகனுக்கு அது மிகப்பெரிய பாடாக சிரமமானதாக இருக்கும். அதே போன்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன அஸ்கல சலாத்தின், இன்ன அஸ்கல சலாத்தின் அலல் முனாஃபிகீன சலாத்துல் இஷா வ சலாத்துல் ஃபஜர் வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹபுவா. நயவஞ்சகர்களுக்கு மிகவுமே கஷ்டமான பாரமான இரண்டு தொழுகைகள் என்ன தெரியுமா? இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும். அந்த தொழுகைக்காக சொல்லப்பட்டிருக்கும் சிறப்பம்சங்களை அவர்கள் உண்மையாக அறிந்திருந்தால், அதை அவர்கள் உணர்ந்திருந்தால், தவழ்ந்து தவழ்ந்தாவது இறை இல்லங்களை நோக்கி அவர்கள் வந்தே தீருவார்கள் அந்த இரண்டு தொழுகையையும் ஜமாத்துடன் நிறைவேற்றுவதற்காக. ஆகவே இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த தொழுகைக்கு வைத்திருக்கின்றான். சூரத்துல் முஃமினூன் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா பின்வரும் வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் ஜெயசீலர்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய முதலாவது தன்மை என்ன சகோதரர்களே? இறை நம்பிக்கையாளர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த முதலாவது பண்பு என்ன, அவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகைக்கு எழுந்து நின்றால் உள்ளச்சத்துடன் எழுந்து நிற்பார்கள் என்று அவர்களுடைய அடுத்தடுத்த பண்புகளை தொடராக சொல்லுகின்றான். வல்லதீனஹும் அனில் லஹ்வி மூரிதூன், வீணான விடயங்களை புறக்கணித்திருப்பார்கள் என்று தொடராக சொல்லி வந்து இன்னும் சில பண்புகளையும் சொல்லி கடைசியாக மீண்டும் தொழுகையுடன் முடிக்கின்றான். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளை பேணுதலாக பாதுகாப்பாக நிறைவேற்றி வருவார்கள். உலாஇகஹுமுல் வாரிஸூன் அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் தான் நாளை மறுமையில் ஃபிர்தௌஸுடைய அனந்தரக்காரர்கள், சொந்தக்காரர்கள். அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயரிய சுவனத்தின் சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த சுவனத்தில் அவர்கள் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தொடரை முடிக்கின்றான். ஆகவே சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்விடத்திலே தொழுகைக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கின்றது. ஹுரைப் இப்னு குபைஸ் கபீசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்லுகின்றார்கள், நான் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தேன், இறைவா எனக்கு மதீனாவிலே ஒரு சிறந்த தோழரை ஏற்பாடு செய்து தந்து விடுவாயாக. அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹா, சிறந்த ஒரு தோழனை எனக்காக ஏற்பாடு செய்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நான் தினந்தோறும் கேட்டு வந்தேன். அந்த துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டால் போன்றே எனக்கு அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடத்திலே நான் சொன்னேன், நான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு தோழரை எனக்கு தருமாறு கேட்டேன், உங்களை நான் இதோ சந்தித்திருக்கின்றேன். ஃபஹதித்னி பிஹதீஸின் ஸமிஅதஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லல்லாஹ அய்யன்ஃபஅனி பிஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட ஒரு செய்தியை எனக்கு சொல்லித்தாரும், அதனால் எனக்கு அல்லாஹ் பயனளிக்கலாம் என்று கேட்ட நேரத்தில் அந்த அபூ ஹுரைரா என்ன சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்து, நாளை மறுமையில் ஒரு அடியானிடத்திலே முதன் முதல் விசாரிக்கப்பட இருக்கக்கூடிய அமல் என்ன தெரியுமா? ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை. ஃபஇன் ஸலஹத் ஃபக்கத் அஸ்லஹ ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அந்த தொழுகை சீரானதாக இருந்தால், அதை முறையாக பேணி பாதுகாத்து தொழுது வந்த ஒரு அடியானாக இருந்தால் அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவான். அந்த தொழுகையை அவன் பால்படுத்தியவனாக இருந்தால், அதிலே அவன் ஃபெயில் ஆகிவிட்டான் என்று சொன்னால், அவன் நஷ்டப்பட்டவனாகவும் கை சேதப்பட்டவனாகவும் தான் இருப்பான் என்ற செய்தியை திருமீதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தே. நபி அவர்களிடத்திலே அந்த தொழுகைக்கு இருந்த அந்தஸ்தை பாருங்கள் சோர்களே. ஏற்கனவே சொன்னதை போன்றே தொழுகையில் தான் என்னுடைய கண்குளிர்ச்சியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலகட்டத்தை அடைகின்றார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் இந்த உலகத்தை விட்டும் நபி அவர்கள் பிரிந்து சென்றார்கள். அந்த நோய்வாய்ப்பட்ட நாட்களிலே வியாழக்கிழமையினால்
வியாழக்கிழமை நாள் முகர தொழுகைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்றார்கள். அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுகின்றது, நோய் கடுமையாகி விடுகின்றது. 3 நாட்களும் பள்ளிக்கு வர முடியாமல் பள்ளியுடன் ஒட்டியிருந்த ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே தோழர்களுக்காக அந்த 3 நாட்களும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முற்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த தோழர்களுக்காக நபிக்கு பகரமாக அந்த தொழுகைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள், இமாம செய்து வருகின்றார்கள். நபி அவர்கள் மரணித்த அந்த திங்கட்கிழமை காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி திங்கட்கிழமை காலையிலே ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் தங்களுடைய அறையின் திரையை நீக்குகின்றார்கள். நீக்கக்கூடிய நேரத்திலே அங்கே தோழர்கள் தொழுகையிலே எழுந்திருப்பதை பார்க்கின்றார்கள். அந்த கண்குளிர்ச்சி மிக்க காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். இறுதி பார்வையிலானது எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியிலே அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிக்கு நோயுற்ற நேரத்திலே எங்களுக்கு தொழுகையை நடத்தி வந்தார்கள். திங்கட்கிழமை காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்காக நாங்கள் சஃபுகளில் எழுந்திருந்த நேரத்தில் நபி அவர்கள் அந்த அறையின் திரையை நீக்கி எங்களை பார்க்கின்றார்கள். தொழுகையிலே எங்களுக்கு குழப்பம் ஏற்படுவது போன்று இருந்தது. சந்தோஷத்தின் காரணமாக 3 நாட்கள் அல்லாஹுடைய தூதரை பார்க்க முடியாமல் இருந்த நாம், இதோ அல்லாஹுடைய தூதர் குணமுற்று விட்டார், அவருடைய நோய் நீங்கி விட்டது, எங்களை மீண்டும் சந்திக்கப் போகின்றார் என்ற ஆசையிலே தொழுகையிலே நாங்கள் குழப்பமிட்டோம். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மாமூம்களுடன் சஃபுலே வரிசையிலே வந்து சேருவதற்கே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்கின்றார்கள், அன் அதிம்முஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி விடுங்கள் என்று அங்கே சைக்கினை செய்யப்படுகின்றது. அபூபக்கர் தொழுகையை முடிக்கின்றார்கள். நபி அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக அந்த திரையை மீண்டும் அவர்கள் அப்படியே தொங்க விட்டு விடுகின்றார்கள். அதுதான் இறுதியாக எங்களை பார்த்த காட்சியாக இருக்கின்றது. தொழுகையில் நபி அவர்கள் எங்களை பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த தொழுகைக்காக வேண்டி நபி அவர்கள் 7 வானங்களை தாண்டி சென்று அந்த வணக்கத்தை சுமந்து வந்தார்களோ, அதுதான் நாளை மறுமையிலே எங்களுக்கு பரிந்துரைக்கான சுஜூதாக நபி அவர்களுடைய சுஜூத் இருக்கின்றதோ, அந்த தொழுகையிலே நபி அவர்கள் தோழர்களை பார்த்ததும் அவர்களுடைய மனதிலே மிகப்பெரும் ஒரு உளநிம்மதி, மிகப்பெரும் ஒரு நிம்மதி, என்னுடைய பணி முடிந்து விட்டது, இந்த மக்களை தொழுகையிலே நான் வரிசையாக அதுவும் ஃபஜ்ர் தொழுகையிலே பார்த்து விட்டேன் என்ற மனநிறைவுடன் தான் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். அதைவிட மேலாக சகோதரர்களே, நபி அவர்கள் மரணப்படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நாவுலே அவர்களுடைய 2 உதடுகளும் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றது. தோழர்கள் காதை அந்த நபி அவர்களுடைய வாய்க்கு பக்கத்திலே கொண்டு போய் வைக்கின்றார்கள். ஏதோ நபி அவர்கள் கேட்கின்றார்கள் போன்று இருக்கின்றதே. அப்பொழுது நபி அவர்களுடைய வார்த்தை எதுவாக இருந்தது? அஸ்ஸலாத் அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும், நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த தொழுகையை நீங்கள் ஒரு பொழுதும் தவற விட்டு விடாதீர்கள். அதே போன்று உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய அடிமைகளுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று பெண்களுடைய விடயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்திருக்கின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்விடத்திலும் தூதரிடத்திலும் தொழுகைக்கான சிறப்பாக கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய நிலைமையை இந்த தொழுகையுடன் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, சாதாரணமான அற்பமான காரியங்களுக்கு ஜமாஅத்தை கைவிடக்கூடியவர்கள், பள்ளிக்கே மொத்தமாக வராதவர்கள், அன்றாடம் அவர்களுடைய அலுவல்களுக்காக வீட்டிலே இருந்து எத்தனை தடவை வெளியேறி வருகின்றார்கள். சிலர்கள் மாடி வீடுகளிலே 8வது 10வது மாடியிலே இருக்கின்றார்கள், லிப்ட் கூட இல்ல, பல தடவைகள் இறங்கி ஏறுகின்றார்கள். தொழில் நிமித்தம் அவர்களுடைய ஏனைய அலுவல்களுக்காக தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகின்றது. பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கின்றார், ஆனால் அவருடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய கேவலம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம்! இவர்களை விட பெரிய நஷ்டவாளர்கள் இருக்கின்றார்களா? அதுவும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு அளித்து தொழுகைக்காக இந்த நாடு முழுக்கவுமே என்னவாகின்றது, அப்படியே ஸ்திம்பிதமாக, அப்படி எல்லாமே இடைநிறுத்தப்படுகின்றது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. எந்த திசையில் திரும்பினாலும் ஒரு பள்ளியை காணக்கூடிய அளவுக்கு 1000000கணக்கான பள்ளிகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழுகின்றோமே. ஆனால்
தொழுவதற்கு மனம் விடவில்லை என்று சொன்னால் இது பெரும் கேவலமாகவும் பெரிய நஷ்டமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதீப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பள்ளிக்கு பக்கத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், ஹையா அல ஸலாவுடைய சத்தம் கேட்கின்றது, தொழுகைக்கான அழைப்பு கேட்கின்றது, பள்ளிக்கு வருவதில்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஜாகிங், அதே போன்று இந்த உடம்புக்கான உடற்பயிற்சிகளை கொடுக்கின்றார்கள். அந்த கபரிலே மண்ணறையிலே புல்களுக்கு, அதாவது புழுக்களுக்கு தீனியாக ஆக்கப்படக்கூடிய உடம்பை கவனிப்பதிலே எந்த அளவு கவனம் செலுத்துகின்றார்கள், ஃபிட்னஸ் கிளப்புகளில் போய் எந்த அளவுக்கு இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்பதிலே மிக மும்முரமாக இருக்கின்றார்கள். ஆனால் நாளை மறுமையிலே நரகத்துக்கு தீக்கிரையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு இந்த தொழுகையில ஈடுபடக்கூடாது என்று கேட்கின்றார்கள். ஆகவே சோர்களே, இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் அந்த தொழுகையுடைய கண்ணியத்தை இழந்தவர்களாகத்தான் எங்களிலே அநேகமானவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஏனைய அலுவல்கள் அனைத்தையும் நாங்கள் முற்படுத்துகின்றோம், தொழுகையை எங்களுடைய லிஸ்டிலே கடைசியாகத்தான் வைத்திருக்கின்றோம். இந்த நிலைமை மாறி தொழுகைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முதலுரிமை கொடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய அப்பாயின்ட்மெண்ட்ஸ் தொழுகையை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய ஏனைய எந்த விடயங்களாக இருந்தாலும் ஒரு தொழுகைக்கு பிற்பாடு, இஷாவுக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால், அசருக்கு பின்னால், ஏன் இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகைதான் மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கின்றது. அது நேரம் தவறாது, உரிய நேரத்தில் தொழப்பட்டால் தான் அந்த தொழுகையுடைய நன்மையை முழுமையாக அடைந்து கொள்ளலாம். அதுவும் ஆண்கள் பள்ளிகளுக்கு வந்து அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவிலே ஹதீப் அவர்கள் அந்த தொழுகை யாளிகள், இதே முன்னால் சொன்ன விடயம், தொழுகையிலே பொடுவோக்காக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், தொழுகையிலே அவர்களுக்கு தேட்டம் இருக்கின்றது, அந்த தொழுகையுடைய விடயத்திலே அவர்கள் பேணுதலாக இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது, இந்த தொழுகை நபி வழியில் அந்த தொழுகை தொழப்படுகின்றதா, நபி அவர்கள் அந்த தொழுகையிலே எப்படி நின்றார்கள், எப்படி உட்கார்ந்தார்கள், இந்த முறையில் அந்த தொழுகை பேணப்படுகின்றதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகையிலே உள்ளச்சம் இல்லை, உடலட்சம் இல்லை, அமைதி இல்லை, இப்படியாக ஏனோ தானோ என்று அந்த தொழுகைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். சொர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாமுடன் தொழுகையிலே வரிசையிலே நுழைகின்றார், அவருடைய அசைவுகள் அங்கே நிற்கவில்லை, முழுமையாக அசைந்து கொண்டுதான் இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால் சிலர்கள் போனை எடுத்து கூட அந்த போனை பார்க்கிறாங்க, ஒரு கால் வந்தா அது யாரு கால் பண்றான்னு பாக்குற அளவுக்கு மாறிவிட்டவர்களே. அவர்களுடைய ஆடைகளை சரி செய்வது, ஒச்ச சரி செய்வது, அவர்கள் அந்த பக்கம் வலதுல இடதுல திரும்பி திரும்பி பார்ப்பது, இது தொழுகைக்கு ஒரு முறை அல்ல. பின்னால இருந்து ஒரு மனிதர் பார்த்தாருன்னு சொன்னா இவர் தொழுகையில இருக்கிறாரா அல்லது வேற ஏதும் செய்து கொண்டிருக்கின்றாரா என்று சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு சிலர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றது. ஹதீப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சில சமயத்திலே பள்ளிகளில் கதிரைகளை வச்சிருக்கிறாங்க, சேஸ் வச்சிருக்கிறாங்க, வளமில்லாதவர்களுக்கு, எழுந்திருந்து தொழ முடியாதவர்களுக்கு தொழுவதற்காக. இவர் தொழுகைக்க முதல், அதாவது முதலாவது ரக்காத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கதிரை எடுத்துக்கொண்டு ஓடி வர்றார். அடே, கதிரை எடுத்துட்டு ஓடி வர்றவ, இது எவ்வளவு பெரிய கேவலம், கதிரை எடுத்துட்டு ஓடி வந்து சேரை போட்டு உட்கார்ந்து சொல்றாரு. இதான தொழுகைக்குரிய கண்ணியம். ஃபர்தான தொழுகையில் எழுந்திருந்து தொழுவதற்கு உடலே சக்தி இருந்தால் ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை கூடாது என்பதே ஃபிக்குடைய சட்டம். எழுந்திருந்து தொழ முடியாது என்ற நிலைமை இருந்தால் தான் உட்கார்ந்து தொழ வேண்டும். சர்வ சாதாரணமாகவே சாதாரண ஒரு விடயத்துக்காக என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் சந்தைகளிலே பல மணி நேரங்கள் அங்கே அரட்டை அடிக்கின்றார்கள், நின்ற நிப்பளத்தில் கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க பல மணி நேரம். தொழுகையில ஒரு மூணு நாலு நிமிஷம் எழுந்திருப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கின்றது என்ற கேள்வியையும் அங்கே ஹதீப் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே சோர்களே, இந்த நிலைமை மாற வேண்டும், தொழுகைக்குரிய உரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், எங்களை அல்லாஹு தாலா, ஆதமுடைய மக்களாகிய மனிதர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம், அவர்களை தரையிலும் சுமக்க செய்தோம் நாங்கள், அவர்களுக்கு உணவாக வழங்கினோம், மக்களாகிய மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்று சூரத்துல் இஸ்ராவுடைய 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மனிதர்களுக்குரிய கண்ணியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் தொழுகையிலே எத்தனையோ ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது, தொழுகையிலே விசேஷமாக நீங்கள் குறிப்பிட்ட சில பிராணிகளை சொல்லி அந்த பிராணிகளுக்கு நீங்கள் ஒப்பாக கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஹதீஸ்களை ஒருமித்து இந்த இடத்திலே சுருக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், தொழுகையிலே நரிகள்
நரி வந்து வலதுல இடதுல திரும்பி திரும்பி பார்க்குமா இல்லையா? இது போன்று நீங்கள் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரும்பி திரும்பி பார்க்காதீர்கள். தொழுகையிலே தடை செய்யப்பட்ட விடயம். அதே போன்று நீங்கள் தொழுகையிலே சுஜூதுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே கையை அப்படியே கொண்டு போய் முழங்கை உட்பட முழுமையாக அந்த பூமியிலே வைத்து விடாதீர்கள். இதுவும் நாய்கள் அப்படியே உட்காரக்கூடிய முறையாக இருக்கின்றது. இந்த முறை தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே நரிகள் திரும்பி பார்ப்பதை போன்று நாய்கள் அப்படியே கீழே விழுந்து அந்த முன்கால்களை வைத்து உட்காருவதை போன்று சுஜூதிலே நீங்கள் விழுந்து விடக்கூடாது. அதே போன்று தொழுகையில நடுவிருப்புல அல்லது அத்தகையாத்துக்காக உட்காரக்கூடிய நேரத்திலே நாயிருப்பு உட்காரக்கூடாது. நாயிருப்பு என்று சொன்னால் இந்த அதாவது வயிற்றுடன் இந்த கால்களை ஒட்டி சேர்த்து பித்தட்டை பூமியிலே வைத்து இரண்டு கால்களையும் நட்டி உட்கார்வது. இப்படி யாரும் உட்கார்றதில்லை. அந்த முறைகள் அந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆகவே அந்த முறையை நபி அவர்கள் தடை செய்தார்கள். அதே போன்று விசேடமாக சொன்னார்கள், காகம் குத்துவதை போன்றே குத்தக்கூடாது. இந்த முறையை பார்க்கின்றோமா இல்லையா? காகம் குத்துவதுன்னு சொன்னா சுஜூது ருக்குல வந்து சரியாக உடம்பின் எந்த உறுப்புகளும் அமைதி பெறாத முறையில் மிக வேகமாக குத்தி விடுகின்றார்கள். தொழுகையிலே மிக முக்கியமான ருக்குன்களிலே கட்டாயமான ஃபர்துகளிலே ஒன்றுதான், ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய முழு உடம்பின் உறுப்புகளும் அமைதி பெற வேண்டும். ருக்குல சென்று சுப்ஹான ரப்பியல் அதீம் என்ற வார்த்தையை ஒரு தடவை அமைதியாக சொல்லும் அளவுக்காவது எங்களுடைய முழு உறுப்புகளும் அமைதி பெற வேண்டும். சுஜூதே சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஒரு தடவை சொல்லும் அளவுக்காவது முழு உடல் உறுப்புகளும் அமைதி பெற வேண்டும். நடுகிருப்பிலே ரப்பிகஃபிர்லி என்று சொல்லும் அளவுக்காவது முழு உடம்பிலே உறுப்புகளும் அமைதி பெற வேண்டும். இந்த நிலையை பார்க்கின்றோமா? நபியர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நயவஞ்சகர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் தெரியுமா? அசருடைய நேரத்தை அவர்கள் பிற்படுத்தி இருப்பார்கள். அந்த சூரியன் சைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் மறைகின்றது என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்தை பார்த்திருந்து சூரியன் மறைவதற்கு அண்மித்த நேரத்திலே மிக வேகமாக வந்து நான்கு குத்துகள் குத்துவான். அவன் அந்த தொழுகையிலே ருக்குஐயோ சுஜூதையோ பரிபூர்ணப்படுத்த மாட்டான். அதுதான் நயவஞ்சகனுடைய தொழுகை. இந்த தொழுகையில் அல்லாஹுக்கு என்ன லாபம் இருக்கின்றது? எங்களுக்கு என்ன பயன் இருக்கின்றது? சொல்களே, இந்த தொழுகையை தொழுவதனால அல்லாஹுக்கு ஏதாவது லாபம் இருக்கின்றதா அல்லது நமக்கு ஏதாவது பயன் இருக்கின்றதா? இந்த முறை மாற வேண்டும் சொல்களே. இது நிறைய பேர்களிடத்திலே பார்க்கின்றோம். தொழிலுக்கு செல்வதிலே ஒன் டைம் டியூட்டி, பாடசாலைக்கு ஒன் டைம் ஸ்கூலிங், இவைகள் எல்லாத்தையும் ஒன் டைம் செய்கின்றோம். ஆனால் தொழுகைக்கு சஃபுலை கடைசியாக. அன்று ஒரு விடயம், ஒரு ஷேக் அவர்கள் ஒரு கிளிப் பேசி அனுப்பியிருந்தார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிஞர், அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அல்ஜீரியா நாட்டிலே இருந்தவர்களே, ஹத்தீப் அவர்கள் சொல்லல, ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் சொல்வது சிறந்ததாக இருக்கும். அவர்கள் ஒரு கேள்வி கேட்டு, ஒரு கேள்வி கேட்கிறார் சேகரத்தில், நாங்கள் அல்ஜீரியா நாட்டில் குறிப்பிட்ட ஒரு ஊரை சொல்லி இந்த ஊரிலே இந்த கிராமவாசிகளாக இருக்கின்றோம், எனக்கு என்ன கேள்வி என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஊரிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் பள்ளியிலே மூன்று நான்கு வரிசைகள் நிரம்பி விடுகின்றது. ஜும்மாவுக்கு அந்த நிலைமை இல்லை, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே மூன்று நான்கு வரிசைகள் கம்ப்ளீட் ஆகி விடுகின்றது. நான் வீட்டிலே தஹஜ்ஜுத் தொழுது வரக்கூடிய வலிமை உள்ளவனாக இருக்கின்றேன். வீட்டில் சொல்றார், வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு வந்தால் எனக்கு நான்காவது சஃபு தான் கிடைக்கின்றது. பள்ளியிலே வாங்குடைய நேரத்தில் வந்தால் நான்காவது சஃபு தான் கிடைக்குது. வாங்குடைய நேரத்தில் வந்தால் இப்ப அந்த இமாம் அவர்களிடத்துல ஷேக் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய விடயத்தில் எது சிறந்தது? நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்து பள்ளியிலே தஹஜ்ஜுத்தை முதல் வரிசையில இருந்து தொழுவது சிறந்ததா, வீட்டிலே தனிமையாக உள்ளச்சத்தோட தனிமையிலே தஹஜ்ஜுத்தை தொழுது விட்டு நான்காவது சஃபுல வந்து சேர்ந்து கொள்வது சிறந்ததா? சொல்றதுக்கு நான் தகுதியும் இல்லை, கேட்பதற்கு எங்கள் அதிகமானவர்கள் தகுதியும் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய நிலைமை சோர்களே! இப்படி இது சஹாபாக்களுடைய காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. நாம் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா, இந்த எல்லா விதமான உலக இன்பங்கள் அவைகள் அனைத்தும் நிறைந்த காலத்திலே தான் இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற சோர்களே. ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் பள்ளியில மூன்று நான்கு சஃபுகள் நிரம்பி விடுகின்றது, அவருக்கு முதல் வரிசை மிஸ் ஆகுதே, வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வந்தா. இந்த நிலைமை ஜும்மாவுக்கே இல்லையே, ஜும்மாவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலே முதல் சஃபுல இடம் எடுக்கலாமே எங்க ஊர்களில். இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த நிலைமை முழுமையாக மாறாத வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை, அந்த கண்ணியத்தை எங்களால் எட்டி கூட பிடிக்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட முறைகளிலே தொழுகையிலே இந்த முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த காகம் குத்துவதை போன்று, அதே போன்று ஒட்டகம் உட்காருவதை போன்று இதிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்தில் முதல்ல காலை வைப்பதா அல்லது முதல்ல கையை வைப்பதா என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த முறைகள்
இந்த முறைகளை ஒரு மனிதன் பேணி பாதுகாக்க வேண்டும். தொழுகையிலே தடை செய்யப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் இந்த தலைப்புடன் பேச வேண்டி இருக்கின்ற சொற்களே. ஹத்தீப் அவர்கள் இதோடு முடித்துக் கொண்டார். தொழுகையிலே நாங்கள் அணியக்கூடிய ஆடைகள், அந்த தொழுகைக்கு வரக்கூடிய கண்ணியமான முறைகள், இவைகள்லாம் தனித்தனி தலைப்புகளாக நீங்கள் பயான்களிலே கேட்டிருப்பீர்கள். எத்தனை பேர்கள் ஆடை விடயத்திலே மிகவுமே கவனகீனமாக இருக்கின்றார்கள். பள்ளியிலே வரிசையிலே வந்து நிற்கின்றார்கள். என்ன, அவருடைய டிஷர்ட்ல ஒரு விளையாட்டு வீரருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன கேவலம் சோர்களே! இறை இல்லத்திலே அல்லாஹுடைய பள்ளியிலே ஒரு காவிருடைய பெயரை தாங்கிய டிஷர்ட்டை சுமந்து கொண்டே முன்னால் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பின் வரிசையில் இருக்கக்கூடியவருக்கு என்ன நிலை வருகின்றது? அவனுடைய சிந்தனை தான் வருகின்றது. அந்த விளையாட்டு வீரனுடைய சிந்தனை வருகின்றது. அவன் பிளே பண்ண அந்த விளையாட்டை பத்தி, அந்த மெச்சை பத்தி இவனுக்கு ஞாபகம் வருமா இல்லையா? அல்லாஹுடைய ஞாபகம் அங்கே மிராட். ஆகவே அந்த பள்ளிகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். யா பனி ஆதம குதூ ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் நீங்கள் அழகான ஆடை அணிந்து வாருங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை பணி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்தி தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக, அந்த தொழுகையை சரியாக கவனமாக நேரத்துக்கு பள்ளிகளுக்கு சென்று ஜமாத்துடன் நிறைவேற்றக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்களாக எங்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.